கடன்பட்டு வாங்கிய படகை கடலிலே மூழ்கடித்த இலங்கை கடற்படையினரின் வெறித்தனத்தால் தவணை கூட கட்ட முடியாமல் கண்ணீர் கடலில் தத்தளிக்கும் காரைக்கால் மாவட்ட மீனவர்களின் துயரத்தை விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. ஒரு நாள் போவார், ஒரு நாள் வருவார், ஒவ்வொரு நாளும் துயரம் என்ற திரைப்பட பாடல் வரியை போல, வேலைக்கு சென்றவர்கள் எப்போது திரும்புவார்கள் என தெரியாத ஒரே துழல் மீன்பிடி துழல். இதில் தமிழகம் மற்றும் புதுச்சேரி மீனவர்களுக்கு கடந்த 25 ஆண்டுகளாக சுதந்திரமாக மீன்பிடிக்க இயலாத சூழல் ஏற்பட்டுள்ளது. எல்லை தாண்டி வந்ததாக இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்படுவதும் தாக்கப்படுவதும் படகுகளை சிறைப்பிடிப்பதும் தொடர்கதையாகி வருகிறது. இந்நிலையில் கடந்த 3 ஆண்டுகளாக இலங்கை கடற்படை மீனவர்களை கைது செய்து விடுவித்தாலும் சிறைப்பிடிக்கப்பட்ட படகுகளை விடுவிக்காமல் அரசுடைமை ஆக்கி வருகின்றது. கடந்த 3 ஆண்டுகளில் புதுச்சேரி மாவட்டம் காரைக்கால் மாவட்டத்தைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட மீனவர்கள் சிறைப்பிடிக்கப்பட்டு விடுவிக்கப்பட்டாலும் அவர்களது 10க்கும் மேற்பட்ட படகுகளை இலங்கை அரசு சிறைப்பிடித்துள்ளது. இதுகுறித்து கடந்த ஆண்டு இலங்கை கடற்படையிடம் மாட்டியிருக்கும் செல்வமணி என்பவரது விசைப்படகை மீட்பதற்காக வழக்கு தொடரப்பட்ட நிலையில், இலங்கை கடற்படையினர் மற்றும் மீனவர்கள் இணைந்து கொண்டு விசைப்படகை கடலிலேயே மூழ்கடித்து விட்டார்கள் என தெரிவிக்கப்பட்டது. முல்லைத்தீவு மீனவருக்கு எடுத்து கொடுத்துட்டாங்க. அந்த மீனவர் சங்கங்கள் எடுத்துகிட்டு போய் படகையும் முழுகடிச்சிட்டாங்க. அந்த என் படகோட நம்பர் 992. படகை முழுகடித்த பிறகு நான் பேங்கில் லோன் வாங்கி தான், கடன் வாங்கி தான் நான் வந்து படகை கட்டி எடுத்தேன். இப்போ இந்த 1 வருஷமாக நான் லோனு கட்டிக்கிட்டு தான் இருக்கிறேன். எந்த அரசும், நம்ம தமிழ் புதிய அரசும் மத்திய அரசும் எனக்கு எந்த விதமான உதவி எதுவும் செய்ய மாட்டுறாங்க. எங்கள் வீட்டுக்காரங்க கேஸு போட்டாங்க. கேஸு போட்டும் போட்டு மீட்க முடியல. எங்களால் மீட்க முடியல, ஆளுங்க மட்டும்தான் வந்தாங்க. இருந்தாலும் நாங்கள் லோன் வாங்கி தான் போட்டு கட்டணும். கவர்மெண்ட்டுக்கு லோனில் நாங்கள் லோனு கட்டிக்கிட்டு தான் இருக்கிறோம். இப்போ ஓட்டு போய் எங்களுக்கு வாழ்வாதாரமே இல்லை. எங்கள் பிள்ளைங்களும் நான் முடியாத காலத்தில் நான் எங்கள் வீட்டுக்காரங்களும் கஷ்டப்பட்டு இருக்கிறோம். இதனால் படகை இழந்த பல்வேறு மீனவர்கள் வேறு வழி இல்லாமல் வாழ்வாதாரத்திற்காக பிற படகுகளில் தொழிலாளியாக வேலை செய்து வருகிறார்கள். இதே நிலை நீடித்தால் விசைப்படகுகளே இல்லாத நிலை ஏற்படும் என்றும் மத்திய அரசுதான் இதற்கு நிரந்தர தீர்வு காண வேண்டும் என்றும் கோரிக்கை வைக்கின்றனர் மீனவ பஞ்சாயத்தினர். கடந்த 1-6 மாதத்துக்கு முன்னாடி வந்து மயிலிட்டி துறைமுகத்தோட ஹார்பர் மேனேஜ்மெண்ட்டு சரியில்லாமல் படகு வந்து தண்ணியில் தாழ்த்தப்பட்டு போயிடுச்சு. கடனை வந்து நாங்கள் வந்து கட்டிக்கிட்டு தான் இருக்கோம். இதில் வந்து புதுவை அரசும் மத்திய அரசும் எந்த ஒரு இதில் நடவடிக்கையுமே எடுக்கலை. இப்போ கடன் பிரச்சனையை தாங்க முடியாமல் நாங்கள் வந்து மற்ற விசைப்படகுக்கு போயிட்டு நாங்கள் ஒரு தொழிலாளியாக தான் போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறோம். சமீப காலமாக போட்டு விசைப்படகுகளை வந்து நிறைய சிறைப்பிடிக்கிறாங்க. அந்த சிறைப்பிடிக்கிற போட்டை வந்து அவங்க துறைமுகத்தில் கொண்டாந்து கட்டுறாங்க. அந்த துறைமுகத்தில் கட்டினா எங்கே அந்த போட்டுக்கு எந்த விதமான பாதுகாப்பும் இல்லை. அதுவும் இல்லாமல் ஆளுங்களை 15 நாள் 20 நாள் கழித்து விடுதலை பண்ணிடுறாங்க. ஆனால் அது விடுதலை பண்ணது பற்றாமல் எங்களுக்கு அந்த போட்டையும் விடுதலை பண்ணணும். ஆனால் இந்த எங்கள் மீனவர்களை, தமிழக மீனவர்களை ஒரு பொழுது கூட மத்திய அரசு கொஞ்சம் கூட கண்டுக்க மாட்டோம். நாட்டின் 75வது சுதந்திர தினத்தை கொண்டாடும் வேளையில் மீனவர்களுக்கு இந்திய கடல் பகுதியில் சுதந்திரமாக மீன்பிடிக்கும் உரிமையை பெற்றுத்தருவது அவசியமாகின்றது. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் அப்துல் அலீம்.